அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மலரும் பூமி நேயர்களே, உழவர்கள் ஒன்றுபட்டால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டியில் இயங்கும் கழனி உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி என்ற உழவர்களின் அமைப்பு. இந்த கம்பெனி 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மயிராடா வேளாண்மை அறிவியல் மையத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 1000 உழவர்களை அங்கத்தினர்களாக கொண்ட இந்த அமைப்பு வேளாண்மையில் செய்யாத பணிகளே இல்லை என கூறலாம். இயற்கை இடுபொருட்கள் விநியோகம், இயற்கையில் விளைந்த சமையல் பொருட்கள் விற்பனை, உழவர்களின் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்தல் போன்றவைகள் இந்த அமைப்பின் முக்கிய பணிகள். இந்த அமைப்பை திறமையாக நிர்வகித்து வரும் செயற்குழு உறுப்பினர் கவிதா அவர்கள் இந்த அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து கூறுகிறார். இந்த கழனி உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி கடந்த 2016ஆம் ஆண்டு கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு நம்ம முறையாக இங்கே இயங்கிட்டு வரோம். இந்த கம்பெனி பதிவு பண்ணுறதுக்கு வழி நடத்திட்டு வர்றது மயிரடா வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவியோடு நாங்கள் இந்த கம்பெனியை துவங்கினோம். இந்த கம்பெனி துவங்குறதுக்கு முழு உதவியாக இருந்து நிதியுதவி அளித்தது நபார்டு வங்கியின் உதவியோடு ஆரம்பிக்கப்பட்டு கள்ளிப்பட்டியை மையமாக வச்சு நாங்கள் டிஎன்பாளையம் வட்டாரம் உட்பட்ட பகுதிகளில் 1000 விவசாயிகள் ஒன்றிணைந்து இந்த கம்பெனி உருவாக்கியிருக்கிறோம். இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணதனுடைய நோக்கமே இது ஒரு மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த மத்திய அரசாங்கத்தினோட திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளினுடைய விளைபொருட்களை விவசாயிகளை சந்தைப்படுத்தணும். மதிப்பு கூட்டி விற்கிறோமோ இல்லை அப்படியே விற்கிறோமோ எதுனாலும் அது சந்தைப்படுத்துதல் விவசாயிகளே செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நோக்கத்தில் இந்த கம்பெனி ஆரம்பித்தோம். ஜூன் 29ஆம் தேதி 2016ல் இது ஆரம்பித்தோம். இது 3வது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கிறோம். இந்த கம்பெனியில் 1000 உறுப்பினர்கள் டிஎன்பாளையம், கோபி, அந்தியூர், சத்தியமங்கலம், நம்பியூர் இந்த ஏரியாவில் இருக்கிற விவசாயிகள் உறுப்பினராக இருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய முக்கியமான நோக்கம் இந்த விவசாயிகள் விளைவிக்கிற பயிர்களை முடிஞ்ச வரைக்கும் அதை சந்தைப்படுத்துவதற்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று அந்த விளைவிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உறுதுணைகள் தொழில்நுட்ப ரீதியாக இருக்கட்டும், இடுபொருட்கள் உதவியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம விவசாயிகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சி நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபத்தை ஈட்டி தர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் இங்கே சொட்டு நீர் அமைச்சு கொடுக்கறது அந்த மாதிரி எல்லா வகையிலையும் நாங்கள் சப்போர்ட்டிவாக பண்ணுறதுக்காக முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். இந்த கம்பெனியில் 10 உறுப்பினர்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. 10 நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 விவசாயிகள் 100 விவசாயிகள் சார்பாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் சார்பாக 100 விவசாயிகள் சார்பாக வர்ற ஒரு பிரதிநிதிகள் நிர்வாகக்குழு உறுப்பினராக இங்கே செயல்பட்டுட்டு வராங்க. அந்த வகையில் அந்த நிர்வாகக்குழு கூட்டம் மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே ஆஃபீஸ்லேயே நடந்துகிட்ருக்குது. அந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனைப்படி இங்கே செயல்படுத்திட்டு வரோம். எந்த பஞ்சாயத்தில் எந்த மாதிரி உதவிகள் செஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், விவசாயம் சிறப்பான முறையில் செய்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், நல்ல முறையில் உற்பத்தியை பெருக்கலாம், எப்படி மூலதனத்தை குறைக்கலாம், இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் நாங்கள் மேற்கொண்டு நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் உதவியோடையும், அது போக மார்க்கெட்டிங் கமிட்டி குரூப் இருக்காங்க, ஜேஎல்ஜி குரூப் இருக்காங்க, ஃபார்மர்ஸ் குரூப் இருக்காங்க, இந்த மாதிரி அவங்களுடைய உறுதுணையோடு நாங்கள் இதை செயல்படுத்திட்டு வரோம். அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாங்கள் ஆரம்பித்தது அரிசி. நெல்லை வாங்கி அதை அரிசியாக ப்ராசஸ் பண்ணி விவசாயிகளுக்கு திருப்பி, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வளர்ந்து வர உலகத்தில் அரிசியை சாப்பாடாக எடுத்துட்டாலும் யாரும் அதை விளைவிக்கிறவங்க யாருமே கூட அதை வேல்யூ அடிஷன் பண்ணி சாப்பிட்றதில்ல, நம்மளே வேக வச்சு சாப்பிட்றதில்ல. ஸோ நம்ம அதை கம்பெனி மூலமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழனிங்கிற பிராண்டில் நாங்கள் அரிசி எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அது போக இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் வழங்கணும், அந்த அடிப்படையில் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுக்கறது, முழு அரசு மானியம் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்தோடையும், பெரிய விவசாயிகளுக்கு 75% மானியத்தோடையும், அது போக சொட்டு நீர் பாசன வசதி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம். இங்கே நெல், வாழை, மஞ்சள், கரும்பு இதெல்லாம் பிரதான பயிராக இருக்குது. இந்த பயிர்களுக்கு அந்தந்த சீசனுக்கு என்ன மாதிரியான இடுபொருட்கள் வேணும், அதை சரியான முறையில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆலோசனைகளோடு அந்த இடுபொருட்கள் வழங்கிட்டு வந்துட்டுருக்கிறோம். இது போக மொபைல் ஸ்டார்டர் இன்றைக்கி வர வேகத்துக்கு எல்லோரும் எங்கெங்கேயோ வெளியூர்லேருந்து கூட இந்த தோட்டத்தை நம்ம பார்த்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு ஆள் சப்போர்ட்டோடையே நம்ம நம்ம தோட்டத்துக்கு தண்ணி கட்ட முடியும் அப்படின்னா அது மொபைல் ஸ்டார்டர் சப்போர்ட்டிவாக இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் அதுக்கும் டீலர்ஷிப் வாங்கி கம்பெனி மூலமாக மொபைல் ஸ்டார்டர் சர்வீஸும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி என்னென்ன மாதிரி தொழில்நுட்பங்களை வெளியிலேருந்து நம்ம விவசாயிகளுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அதையும் பண்ணுறோம். விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் விவசாய குடும்பங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வீட்டில் ஆரோக்கியம் இருந்ததுன்னா அப்படின்னா மட்டும்தான் நம்ம வெளியில் நிம்மதியாக சிறப்பாக வேலை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே 1000 விவசாயிகள் உறுப்பினராக இருக்கிற குடும்பத்துக்கு 1000 குடும்பங்களுக்கு நம்ம மளிகை பொருட்கள் கொடுத்தோம்னாவே ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அந்த அடிப்படையில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிறுதானியத்தை பற்றின ஒரு அவேர்னஸ் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த சிறுதானியத்து பொருட்கள் சிறுதானியம் எல்லாமே திணை சாமை அந்த மாதிரி மயிரடா ஆஃபீஸ் மூலமாக வந்து பர்கூர் அந்தியூர் பகுதி தாளவாடி பகுதியிலெல்லாம் வந்து சிறுதானியம் நல்லா விளையுது. அங்கிருந்து சிறுதானியம் திணை சாமை வரகு ராகி கம்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி அதே மதிப்பு கூட்டுதல் பண்ணியும் கொடுக்குறோம். அப்படியே அரிசியாக சமைக்கிறதுக்கும் கொடுக்குறோம். அதன் மூலமாக வர நன்மைகள் பற்றி ஆலோசனைகளை நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் ஸ்டிக்கராகவே ஒட்டி வச்சுருக்கிறோம். அதை படிச்சுட்டு மக்கள் வந்து அதன் மூலமாக அவேர்னஸ் எடுத்துகிட்டு ஹெல்த் கான்சியஸோடு இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லா வகையிலையும் அதாவது விவசாயம் சிறப்பாக நடக்கணும், குடும்பமும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற அடிப்படையில் எங்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்படுத்திட்டு வரோம். இப்போது இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி அடுத்து இன்னொரு படி மேலே போய் இங்கிருந்து வந்து நெல் மட்டும் வாங்கிட்டு இருந்ததை தாண்டி அடுத்தது கட்டமாக வாழை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். கழனி உழவர் உற்பத்தியாளர் கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 1000 விவசாயிகளை கொண்டு வரதுங்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இனிஷியலாக வந்து நாங்கள் வந்து 10 நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அவங்கள எப்படி ஆரம்பத்தில் எடுத்தோம் 2016 ரெஜிஸ்ட்ரேஷன் போது அப்படின்னு பார்த்தோம்னா மயிரடா வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக தேன்கூடு வள ஆதாரம் மற்றும் சேவை மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து மயிரடாவின் ஒரு உறுப்பினராக பணியாற்றிட்டு வந்தோம். அந்த அமைப்பில் வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள், விவசாய குழுக்கள், கூட்டுப்பொறுப்பு குழுக்கள் இந்த மாதிரி குழுக்களாக செயல்பட்டுட்டு வந்துச்சு. அந்த குழுக்களை நிர்வகிக்கிற பொறுப்பில் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த திட்டத்தை வந்து நம்ம பகுதியில் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அது வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த திட்டத்தை எடுத்தோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த குழுக்கள் கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி இந்த திட்டத்தை பற்றி நடைமுறையில் எவ்வளோ தூரம் நம்ம அதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றியும் எடுத்து சொல்லும்போது நிறையா மக்கள் அதை ஏற்றுட்டாங்க, ஏற்றுக்காதவங்களும் இருந்தாங்க. ஏற்றுட்ட வகையில் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் குரூப்பாக இருக்கிறவங்களே அப்படியே குரூப்பாக ஒவ்வொருத்தரும் தலா ஒரு விவசாயி அதாவது கழனியினுடைய ஒரு உறுப்பினர் வந்து 1000 ரூபா ஒரு உறுப்பினர் 1000 ரூபாய்னு 1000 பேர் 1000 ரூபா போட்டு 10 லட்ச ரூபா போட்டு இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி குழுக்கள் மட்டும் முதல் அடிப்படையாக கேன்வாஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த குழுக்கள் மூலமாக வந்து குழுக்களுக்கு தெரிஞ்ச குழு உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்க, அதுக்கடுத்த ஊர் பக்கத்து சொந்தக்காரங்க இந்த மாதிரி அதாவது இந்த நிறுவனத்தை அமைக்கிறோம் அப்படின்னா அதனோட பயன்பாடை பற்றி புரிஞ்சுட்டு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு ஒரு எதிர்பார்ப்போட அந்த புரிஞ்சிட்டவங்கெல்லாம் இதில் உறுப்பினராக சேர்ந்தாங்க. அந்த புரிதலின் அடிப்படையில் தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தோம். உறுப்பினராக இருந்த விவசாயிகளுக்கு வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து விவசாயத்தை இயற்கையான முறையில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருந்துச்சு. அந்த இயற்கையான முறையில் செய்கிற விவசாயிகள் எடுத்தோன்னையும் எல்லாருமே ஆர்கானிக்காக பண்ண முடியாது. அதில் ஒரு சில பேர் முன் வந்தாங்க. அந்த விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தனியார் ஒரு நிறுவனத்துக்கிட்டேருந்து ஆர்கானிக்காக என்னென்ன ப்ராடக்ட் அதாவது விளைவிக்கிறதுக்கு இயற்கை விவசாயத்தை பற்றின விழிப்புணர்வையும் ஏற்படுத்துறதுக்கு கேவிகே மூலமாக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். இயற்கை முறையில் வந்து எப்படி பூச்சி விரட்டி தயாரிக்கிறது, பஞ்சகாவியம் தயாரிக்கிறது அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களையும் அந்த குழுக்களுக்கு பயிற்சிகள் மூலமாக வழங்கினோம். அது வந்து அவங்கவுங்க சொந்த பயன்பாட்டுக்கும் தயாரிச்சுக்கிட்டாங்க. அது போக வெளியில் யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாலும் தயாரித்து கொடுத்தாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து சூடோமோனாஸ் ஆனாலும் விரிடியானாலும் என்ன ஒரு ப்ராடக்ட்னாலும் கொஞ்சம் தரமானதாகவும் நல்ல இதாக இருக்கணுன்றதுனால எங்களுக்கு தெரிஞ்ச டெமோ பிளாட்டெல்லாம் போட்டு தனியார் நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றணும். அதில் திருப்தியான விவசாயிகள் மற்றவங்களுக்கு அதை பற்றி கேன்வாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு மருந்து அடிக்கிறதுனா கூட அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து மருந்து அடிக்கிறவங்களையும் பாதிக்கும், பயிரையும் பாதிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆர்கானிக்காக பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மக்களும் ஆர்கானிக் பற்றின விழிப்புணர்வு இருக்கிறதுனால அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ கம்பெனி புதுசாக இந்த ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அதுபோக வந்து கம்பெனி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏரியாவில் இப்போ வந்து எங்களுக்கு தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசனத்தில் தண்ணீர் வருது. அதன் அடிப்படையில் வந்து இங்கே ஒரு 20,000 ஏக்கராக்கு மேலே வந்து நெல் விளைவிக்க போகிறாங்க. அந்த விவசாயிகளுக்கு வந்து விதை நெல் வாங்குறதுக்கு விதை நெல் வந்து ஃபவுண்டேஷன் சீடு அதாவது தரமான விதை வழங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சீடு வாங்கி விதை நெல் வந்து இங்கேயே வாங்கி இங்கேருந்து விவசாயிகளுக்கு கிடைக்கிற மாதிரி எளிமையாக கிடைக்கிற மாதிரி வழிவகை செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி அந்த மாதிரி வாங்கின விதை நெல்லை வந்து இன்றைக்கி வந்து ஆள் பற்றாக்குறையெல்லாம் அதிகமாகிட்டே வர சூழ்நிலையில் எல்லாமே இயந்திரமயமாயிட்ருக்கு. ஸோ இயந்திரம் மூலமாக நடவு போடுறது அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் இந்த கம்பெனி மூலமாக தான் முதல் இந்த பகுதியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அப்படி இயந்திரம் மூலமாக நடவு போடுற விவசாயிகளுக்கு அரசாங்க மானியமாக வந்து ஒரு ஏக்கராக்கு 2000 ரூபா வழங்குறதா அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அந்த மானியத்தையும் நாங்கள் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி போடும்போது இருந்தே நாங்கள் வந்து அந்த அரசாங்க மானியம் வந்து முறையாக இயந்திர நடவு போட்ட விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பயிர் காப்பீடு இந்திய அரசாங்கத்தினுடைய பயிர் காப்பீடு திட்டத்தில் கலனி உழவர் உற்பத்தியாளர் மூலமாக வந்து நாங்கள் வந்து ஈரோடு பகுதியினுடைய ஒரு டீலராக செயல்பட்டு இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு தொகை நெல்லுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 700 ஏக்கராக்கு மேலே நாங்கள் நெல்லுக்கு இழப்பீடு தொகை பெற்று கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி சிறப்பான செயல்பாடுகள் கலனியில் பண்ணிட்டு வரதுனால விவசாயிகள் அதிகமாக இப்போ எங்களை நம்பி நிறையா பொறுப்புகளையும் வேலைகளையும் கொடுத்துருந்தாலும் அதை ஆர்வமோடு எங்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் உதவியோடையும் எங்கள் அலுவலக பணியாளர்கள் உதவியோடையும் சிறப்பாக செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ இந்த சீசனில் நெல் நாத்தங்கால் விட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த வாரத்துலேருந்து நடவு போடுற வேலையை ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு தனியார் நிறுவனங்களோட உதவியும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் செயல்பட்டுட்டு வர அடுத்த கட்டமாக வந்து கம்பெனிக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி நிதி உதவி, அதாவது நம்ம 1000 விவசாயிகள் 1000 ரூபா போட்டு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த கம்பெனியில் வந்து அதே மத்திய அரசாங்கம் வந்து ஈக்குவல் 10 லட்ச ரூபா கிராண்டு கொடுக்க போகிறாங்க. அந்த கிராண்டுக்கான என்னென்ன ப்ராசஸ் அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்டெப் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு வருஷத்தினுடைய ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு வருஷம் வந்து நான் பிஸ்னஸ் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கணும், நிர்வாகக்குழு கூட்டம் கரெக்டாக நடந்திருக்கணும், ஆண்டு பொதுக்குழு கூட்டம் கரெக்டாக நடந்திருக்கணும். இந்த படிப்படியான செயல்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கிற சூழ்நிலையில் இனி அடுத்த கட்டமாக எங்கள் கம்பெனி வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவி திட்டத்திற்கு வந்து பரிந்துரைக்க போகிறாங்க. அது எங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியாக செயல்பட்டுட்டு வரோம். மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவி திட்டம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு நபர் வந்து ஒரு 1000 ரூபா முதலீடாக போடுற ஒரு இதில் வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து அதே ஈக்குவல் 1000 ரூபாயை வந்து சப்சிடியாக, அதாவது மானியமாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற அந்த பணத்தை வந்து யாரோ ஒரு தனிப்பட்ட நபரோ அதை வந்து அனுபவிச்சிட முடியாது. இதே அமைப்பில், அதாவது இந்த கம்பெனிக்கு கீழே தான் அந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து தான் அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த சட்டங்கள் வகுத்திருக்காங்க. அதாவது கோஆப்ரேட்டிவும் இல்லாமல் சொசைட்டியும் இல்லாமல் இது வந்து தனி அமைப்பாக ஒரு மத்திய அரசாங்கத்தின் சட்டத்தின் கீழே கொண்டு வந்து இதுக்குன்னு தனியாக சட்டங்கள் வகுத்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த கம்பெனியை யார் வேணாலும் தனிப்பட்ட முறையில், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாய குழுக்களோ விவசாய சங்கங்களோ அல்லது வந்து ஒரு என்ஜிஓ இல்லை வந்து ஒரு மகளிர் சுயஉதவி குழுக்களோ யார் வேணாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குறதுனால அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கும் அந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இதில் எல்லாருமே உறுப்பினர் ஆயிட முடியாது. அதை விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் உறுப்பினராக முடியும். அப்படி ஆகிறதுனால என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் வந்து முதல் அடிப்படையாக இவங்களுக்கு மானியத்தோடு சேர்த்து இந்த மாதிரி உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக தயாரிக்கிற எந்த பொருளுக்குமே வந்து முதல் 3 வருஷத்துக்கு எந்த ஒரு ஜிஎஸ்டி, அதாவது வரியிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து விவசாயிகிட்டேருந்து நேரடியாக வாங்கி விற்பனை செய்கிற எந்த பொருளுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. அதே மாதிரி அதுலேருந்து சில வரிச்சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து தணிக்கையாளர் உதவியோடு நாம் அதை சிறப்பாக செயல்படுத்த முடியும். குழுவாக ஆரம்பித்து ஒரு நிறுவனமாக வளர்ந்து வர்ற இந்த நிறுவனத்தில் வந்து ஈஜி ராமசாமி ஐயா அவர்கள் வழிகாட்டுதலோட, மற்ற நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் சப்போர்ட்டோட, இப்போ விஜயகுமார் அந்த மாதிரி எல்லா நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் சப்போர்ட்டோடு நாங்கள் செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்கிறோம். இதில் வந்து இவங்க எல்லாருமே உறுப்பினர், அதாவது பணியாளர்களாக பணியாற்றிட்டு வர்றாங்க. இப்போ எங்களோட எல்லாத்தோட கூட்டு முயற்சியோட சிறப்பாக செயல்பட்டு வர இந்த அமைப்பு மாதிரியே எல்லா இடத்துலையும் எல்லா விவசாய பெருமக்களும் முன் வந்து இதை ஒரு சிறப்பான முறையில் செயல்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம விவசாய தொழில் அடைவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது எப்படின்னா, ஒரு டாக்டர் தன்னோட பையனை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், அது மாதிரி ஒரு இன்ஜினியர் இன்னொரு பையனை அது மேலே படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விவசாயி தன்னோட மகனை விவசாயி ஆக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அந்த நிலைமை மாறணும். எங்கள் பையங்களும் விவசாயிங்க தான், நாங்கள் விவசாயம் பண்ண போகிறோம், எங்களுக்கான விவசாயம் எங்களோட இது, எங்களோட உரிமை, நாங்கள் அது செய்வோம் அப்படிங்கிற முன்னுக்கு வர்றதுக்கான முயற்சியாக நாங்கள் ஒரு வழிகாட்டுதலாக வரணும்னு நினைக்கிறோம். வழிகாட்டுதலாக இருப்போம். இது சம்மந்தமான எந்த ஆலோசனைகள் வேணாலும் நீங்கள் எங்களை எந்த நேரமானாலும் அணுகலாம். நான் மட்டும் இல்லை, எங்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள்லேருந்து எல்லாருமே எந்த நேரம் வேணாலும் வழிகாட்டுதலுக்கும் ஆலோசனைக்கும் தயாராக இருக்கிறோம். இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதை சாதிக்க முடியும். நிர்வாகக்குழு உறுப்பினர்களானாலும் சரி, இல்லை அந்த அலுவலகத்தில் பணியாடுற பணியாளர்களானாலும் சரி, எல்லாத்தினோட உதவியோட இந்த பகுதி விவசாயிகள் உதவியோட இங்கே ஆரம்பித்த இந்த கம்பெனி இன்றைக்கி வந்து 2வது கட்டமாக கோபியில் இன்னொரு பிரான்ச்சாகவும் கொண்டு போயிருக்கோம். ஸோ இதுக்கு வழிகாட்டுதலாகவும் உதவியாகவும் இருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாரம்பரிய முறையில் நெல் சாகுபடி செய்து சுமார் 1 ஏக்கரில் 43 மூட்டைகள் அறுவடை செய்துள்ள திரு ஜோஸ்வின் ராஜ் அவர்களின் அனுபவங்களை பார்க்கலாம். எங்களுடைய அமைப்பு தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு 1994ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி ஒரு 6 பெண்கள் சேர்ந்து நாங்கள் வந்து இந்த பெண்கள் இணைப்பு குழு ஆரம்பித்தோம். அந்த 6 பெண்களில் நானும் ஜோஸ்பினும் ஒரு ஆள். பலவிதமான செயல்பாடுகளை நாங்கள் எடுத்து சென்றோம். குறிப்பாக வந்து பெண்களை பலப்படுத்துதல். பெண்கள் ஏன்னா இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. குறிப்பாக அப்போ வந்து அந்த மது பிரச்சனை, அது மது ஒழிப்புக்காக நிறைய நாங்கள் வந்து போராட்டம் நடத்தி சிறைக்கு கூட சென்றோம். அந்த அளவுக்கு நடந்துச்சு. ஆனால் கால சூழ்நிலையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய உணவு வந்து விஷமாக மாறிடுச்சு. அப்போ நம்மளுடைய விவசாயம் ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. இந்த மண் வந்து மலடாயிடுச்சு. அப்போ இது வந்து ரொம்ப அவசியம். குறிப்பாக வந்து அதில் பாதிக்கப்படுறது பெண்கள். அப்போ பெண்களுக்கு வந்து ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு உணவை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் பாரம்பரிய விவசாயத்தை கையில் எடுத்து அதை வந்து நாங்கள் வந்து எங்கள் பகுதிகளில் எங்கள் பணிப்பகுதிகளில் உள்ள பெண்களுக்கு நிறைய இது சம்பந்தமான பயிற்சிகள் கொடுத்து அப்போ உணவு உத்தரவாதம் என்ற அடிப்படையில் ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான உணவு, நஞ்சில்லா உணவு, இந்த மாதிரியான தலைப்புகளில் நாங்கள் பெண்கள் மத்தியில் செயல்பட ஆரம்பித்தோம். அப்போ பெண்கள் வந்து குழுக்களாக பெண்கள் கூட்டு விவசாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு கிராமத்துலேயும் 2 கூட்டு விவசாயம், 3 கூட்டு விவசாயம், ஒரு சில கிராமங்களில் 5 கூட்டு விவசாயங்கள் கூட இருக்குது. அந்த கூட்டு விவசாயங்களில் அப்போ அந்த கூட்டு விவசாயங்கள் என்ன பண்ணாங்கன்னா நிலம் இல்லாதவங்க கூட அல்ல தலித்துகள், நான் தலித்துகள், எல்லாருமே பெண்களாக தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கூட ஒன்றா சேர்ந்து 6 பேர் 5 பேர் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு 50 சென்டோ, ஒரு ஏக்கரோ, ஒரு 10 சென்டோ அதில் வந்து இயற்கையான முறையில், பாரம்பரியமான முறையில், விஷம் இல்லாத நஞ்சில்லாத ஒரு உணவை, காய்கறிகளோ கீரைகளோ இல்லை நெல்லோ கேழ்வரகோ, குறிப்பாக வந்து நாங்கள் வந்து இந்த சிறுதானியத்துக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்தோம். ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கே பாருங்கள், இன்றைக்கி இந்தியாவில் 60% சர்க்கரை நோயாளிகள் இருக்குதுன்றாங்க. அப்போ ஏன்னா நம்மளுடைய சாப்பாட்டு முறை மாறி போச்சு. இந்த பகுதியில் எடுத்துக்கு போனால் இந்த வட மாவட்டங்களில் பெரும்பாலும் இங்கே வந்து கேழ்வரகு, கம்பு, சோளம் தான் நிறைய விளையும். இந்த சிறுதானியன்னு சொல்லி பார்த்தா அப்போ அந்த கம்பு, சோளம் இதுங்களை வந்து நாங்கள் விளைய வச்சு மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறோன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம இந்த சிறுதானியத்தை சாப்பிடணும். இப்போ குறிப்பாக இன்னொன்று என்னன்னா இன்றைக்கி நிறைய ஃபெர்டிலைசர் இல்லாத வந்து விவசாயமே இல்லை. அந்த ஃபெர்டிலைசரால் நிறைய பிரச்சனை வருது. கேன்சர் வருது, நிறைய சக்கரை நோய் வருது, எலும்பு நோய் வருது, தலையில் முடி கொட்டி போகிற இருக்குது, தோல் பிரச்சனைகள் வருது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற இந்த ரசாயன உரங்கள். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளால் முடிஞ்ச அளவாவது நம்ம இருக்கிற நம்ம நிலத்தில் ஒரு 2 ஏக்கரோ, அரை ஏக்கரோ, 1/4 ஏக்கரோ இல்லை ஒரு 1/4 செண்டோ அதில் கூட நாம் ஒரு நஞ்சில்லாத உணவை நம்ம சாப்பிடணுன்றதுக்காக தான் எங்கள் தோட்டத்தில் இந்த கத்தரி, மிளகாய், ஆமணுக்கு, தக்காளி, எலுமிச்சை இது மாதிரியான பயிர்களை வந்து நாங்கள் பயிர் வச்சுருக்குறோம். இப்போ குறிப்பாக இந்த ஆமணுக்கு கூட ஏன் நாங்கள் இது வச்சுருக்குன்னு சொன்னால் இந்த ஆமணுக்கு இடையில் வர்றதுனால பயிர் வர்றதுனால கத்திரி செடியில் பூ வந்து கருகாதுன்னு சொல்கிறாங்க. மிளகாய் செடியும் நல்லா வளருது. இப்போ இந்த மாதிரியான பூச்சி விரட்டைகள் இந்த ஓரத்தில் சாமந்தி செடி வச்சுருக்குறோம். அந்த சாமந்தி செடி பூ பூத்தா அந்த வர பூச்சி வந்து அந்த பூவிலே வெளியில் போயிடும். அப்போ அந்த பூச்சி வந்து உள்ள தோட்டத்துக்குள்ளே வந்து பயிரை நாசம் பண்ணாது. குறிப்பாக அந்த மூலிகை வெரைட்டி வந்து மூலிகை இது பண்ணியிருக்கிறோம் நாங்கள். இப்போ இந்த மூலிகை வந்து நாட்டு மாட்டு கோமியத்தை ஒரு 10 லிட்டர் எடுத்து அதில் எருக்க, ஊமத்தை, புங்க, வேப்பிலை, நொச்சி, நொனா இதை போட்டு ஒரு 11 நாள் அப்படி ஊற வச்சு 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி தெளித்து இதில் வந்து நான் மேலே அடிக்கிறது, கீழே வேர்களுக்கு பாய்ச்சிறது, இந்த மாதிரி பண்ணுறோம். அது மாதிரி எங்கள் நிலத்துலையும் இங்கே பக்கத்தில் விளாங்குப்பத்தில் நிலம் இருக்குது. அதில் நாங்கள் நெற்பயிர் தான் வச்சுருக்குறோம். அந்த நெற்பயிரில் கூட எல்லாருமே அதை சுற்றிக்கிறவங்களாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி கரைசல்களையும் ஆட்டு மாட்டு சாணத்தை அப்படி கொட்டி பயிர் வைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் இவங்க இன்னும் புதுசாக பண்ணுறாங்க, ஒருத்த போட்டால் விளைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கிண்டலாக கூட பேசியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 1 ஏக்கர் 10 சென்டில் 43 மூட்டை நெல் அறுத்துனாங்க. நெல்லும் ரொம்ப தரமாக இருந்தது. நெல்லும் கொள்ளளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எங்களுக்கு மணியும் நல்லா இருந்துச்சு. அந்த நெல் மணியும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு இந்த மாதிரியான இயற்கை உரங்களை போட்டு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு விஷமில்லாத ஒரு உணவு வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. 2வது வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் நம்மளோட உணவு மாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினோன்னா இந்த சிறுதானியங்களை வந்து நம்ம உணவில் கையில் எடுக்கணும். அப்போ நம்ம விவசாயத்துலேயும் சிறுதானியங்களை கொண்டு வரணும். நெல்லுன்னு சொல்லிட்டு 3 வேளையும் சோறு சாப்பிடாமல், ஏன்னா இன்றைக்கி உணவு கலாச்சாரம் வந்து மாறி போயிடுச்சு. ஆனால் அதனால் வந்து நிறைய நோய்கள் உருவாகுது, நிறைய பிரச்சனைகள் வருது மக்களுக்கு. அப்போ அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய உணவில் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இந்த சிறுதானியத்தை நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுத்துக்கிறோம். இப்போ முள்ளு கத்திரிக்காய்னா நான் கூட நிறைய கடைகள் உழவர் சந்தையிலையோ இல்லை மற்ற சந்தையிலையோ வந்து நான் கத்திரிக்காய் வாங்க போயிருப்பேன். பூச்சி கத்திரிக்காய் கூறு கட்டி 5 ரூபாய்க்கு இவ்வளோ காய வைக்கிறாங்க. அப்போ அந்த நான் நினைப்பேன், இந்த விவசாயிக்கு இன்னும் லாபம் கிடைக்கும். ரொம்ப நான் வருத்தப்படுவேன் அந்த விவசாயிகளை நினச்சி. அப்போ இவ்வளோ பூச்செடிதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த தோட்டத்தில் நாங்களே ஆளை வைக்கல, நாங்களே வந்து அதை கொத்தி அதை பாத்தி போட்டு நாற்று வந்து நாங்கள் சந்தையில் தான் வாங்கணும். ஆனால் அது வந்து நல்ல கத்திரிக்காய் நல்ல நாற்றை பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்து கொடுத்தாங்க. அந்த நாற்று கொண்டு வந்து தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் நட்டோம். இப்படி நட்ட பிறகு எங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், நாம் வந்து அந்த உழவர் சந்தையில் மற்ற சந்தைகளை பார்க்கும்போது நான் பட்ட அனுபவத்தை வச்சு என்ன பண்ணேன், நமக்கு விமன்ஸ் கலெக்டிவ் வந்து நிறைய இது சம்பந்தமான பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்குது. நானே ஒரு பயிற்சியாளராக இருக்கிறேன். நிறைய இடங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். அவங்களும் அது பண்ணியிருக்கிறாங்க. அதை மனசில் வச்சு நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், நல்லா மக்கின ஆட்டு சாணம் மாட்டு சாணத்தை அதில் அந்த நிலத்தில் வந்து பரவனேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து காய்கறி கழிவுகள்லாம் நாங்கள் வீணாக போட மாட்டோம். இங்கே ஒரு டப்பு இருக்குது, அந்த டப்பில் போட்டு மூடி வச்சு ஒரு 12 நாள் கழிச்சு அதை எடுத்து அந்த அந்த செடிகளுக்கும் போடுறது. அப்போ எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப அரிஞ்சோடனே மழை மழை மழைன்னு எண்ணெய் மாதிரி இருக்குது. அந்த கத்திரிக்காய் ஒரே ஒரு பூச்சி கூட இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எங்கள் ஆஃபீஸ் கூட நாங்கள் வந்து அதை எடுத்து வைக்கிறோம். ஒரு தக்காளி இந்த பெரிய தக்காளி இதை விட பெருசாக இருக்கும். இப்போ வந்து அந்த தக்காளிலாம் கொஞ்சம் இது மாஞ்சு போச்சு, கொஞ்சம் சின்ன சைஸாக வந்துருக்கு தக்காளி. அந்த மாதிரி தக்காளி சார் ஒரு தக்காளி போட்டால் கூட பயங்கரமாக புளிக்குது. பச்சை மிளகா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் எங்கள் மேடம் ஷீலு சொல்லுவாங்க, பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் அவ்வளோ ஒரு பாய்சன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் 1/2 மணி நேரம் தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சு தான் அதை எடுத்து நான் சமைப்பேன். கத்திரிக்காயாக இருந்தாலும் பச்சை மிளகாய் இருந்தாலும் கருவேப்பிலையாக இருந்தாலும் தக்காளியாக இருந்தாலும். இப்போ நான் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா உடனே அலசி கத்திரிக்காய் கருவேப்பிலை அப்படியே அலசி இப்போ நம்ம தாளிக்கிறோம் அந்த மாதிரி. அப்போ அது வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுச்சு. இன்னொன்று, எங்கள் வீட்டுக்காரரோட நிலம் விளாங்குப்பத்தில் இருக்குது. ஒரு 2.5 ஏக்கர் நிலம் இருக்குது. அவங்க தம்பி அதில் பயிர் செய்கிறாரு. நாங்களாம் தான் முதலீடு பண்ணுறோம். இருந்தாலும் அவர் வந்து நிறைய இந்த கெமிக்கல்ஸ் போட்டுக்கினே இருப்பார். உரத்து மேலே உரம் போடுவார். அதனாலே அவருக்கும் எனக்கு பயங்கர பிரச்சனை வரும், இவருக்கும் எனக்கும் பிரச்சனை வரும். அப்போ நானும் அடித்து சம்மட்டி அடிக்கிற மாதிரி அடித்து இந்த முறை வந்து அந்த ஆட்டு சாணம் மாட்டு சாணத்தை போட்டு இந்த மாதிரி கரைசல்களில் நான் ஏற்படுத்தி இங்கேருந்து கேனில் வடிகட்டி ஊற்றி எடுத்துன்னு போய் 10 லிட்டர் கேன் எடுத்துன்னு போய் முடையில் ஊற்றுறது, தண்ணி கலந்து தெளிக்கிறது, இந்த மாதிரி ஒரு செஞ்ச பிறகு எங்கள் மச்சினரே கொஞ்சம் வந்து யோசிக்கிறாரு. எங்கள் மணி நீங்கள் கூட வந்து பாருங்கள், மற்ற கழனியை விட எங்கள் மணி அப்படியே தரமாகவும் இருக்குது, நீளமாகவும் இருக்குது கதிர். இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இதுக்கு காரணமே விமன்ஸ் கலெக்டிவ் தான். இந்த மாதிரி விஷயங்களை ரெண்டாவது நான் நிறைய இடங்களில் ட்ரைனிங் போகும்போதும் இது நான் சொல்லுவேன். அப்போ தான் வந்து நாமும் நல்லா இருப்போம், நம்மளுடைய சந்ததிக்கு இன்றைக்கி மலட்டுத்தன்மை வருதுன்னு சொல்கிறாங்க. மலட்டுத்தன்மை வர்றதுக்கே நம்மளுடைய சாப்பாட்டு முறை தான். அப்போ அந்த மலட்டுத்தன்மை வராமல் இருக்கக்கூட நம்மளுடைய இந்த பாரம்பரிய விவசாயம் நம்மளுக்கு ஒரு பெரிய கருவியாக வந்து இன்றைக்கி இருக்கிறத வந்து எங்களால் மறக்கவும் முடியாது. உதாரணமாக இந்த ஒரு சின்ன ஒரு இடத்துலையே வந்து நான் அதை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ஒரு பெரிய இது தான். எல்லோரும் வரவங்கெல்லாம் கூட பார்த்துட்டு பண்ணுவாங்க. எங்கள் சுற்றி இருக்கிற எங்கள் வீட்டுங்களுக்கு கூட இந்த காய்கறிகளை நாங்கள் கொடுப்போம்.